எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு ஃபினான்ஸ் கமிஷன். இது நான், என் பேர் கௌதம். நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் ஐ எம் ஏ டிஎம்பிஎஸ்சி. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஃபினான்ஸ் கமிஷன்னா என்னன்னு பார்த்தோம். அது வந்து ஒரு நான் பெர்மனன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி அண்ட் இட் இஸ் எ குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு பார்த்தோம். ஏன் அது நான் பெர்மனன்ட்னா, அது 5 இயர்ஸ் கொண்டு தடவையோ இல்லை பிரசிடென்ட் எப்போ நினைக்கிறாரோ அவ்வளோ காலத்துக்கு கொடுத்துரோ அதை திரும்ப அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அது நான் பெர்மனன்ட். ஏன் கான்ஸ்டியூஷனல் பாடினா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் நம்பர் 280 பார்ட் 12-280 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் இது கான்ஸ்டியூஷனல் பாடி. ஏன் இது குவாசி ஜுடிஷியல் பாடினா, இதுக்கு வந்து ஒரு கோர்ட்டுக்கு உண்டான பவர் உண்டு, பட் தே கேன் ஓன்லி சம்மன் பட் தே கான் நாட் பனிஷ் எனி ஒன். ஸோ அதனால் அவங்களால வந்து யாராச்சும் வந்து சம்மன் பண்ணி விசாரிக்க முடியாத முடியுமே தவிர யாருக்கும் பனிஷ்மெண்ட் தர முடியாது. அதனால் இவங்க குவாசி ஜுடிஷியல் பாடி. ஒரு ஜுடிஷியல் பாடிக்கு உண்டான பவர்னு பாதி பவர் அவங்களுக்கு இருக்குது. வேறு என்னென்ன பார்த்தோன்னா, கான்ஸ்டியூஷன் பாடினா என்ன, ஸ்டாச்சுவேட்டரி பாடி, ரெகுலேட்டரி பாடினா என்ன, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடினா என்ன, ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடி எப்படி ஸ்டாச்சுவேட்டரி பாடியை கன்வெர்ட் பண்ணுறது, தென் குவாசி ஜுடிஷியல் பாடினா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததான் என்ன பார்த்தோன்னா, ஃபினான்ஸ் கமிஷனுடைய காம்போசிஷன் என்ன, அதாவது ஃபினான்ஸ் கமிஷனில் யார் யார் இருப்பாங்க. ஒரு சேர்மேன் இருப்பார், 4 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம். ஒரு சேர்மேன் வந்து பப்ளிக் அஃபேர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளாக இருக்கணும். மெம்பர்ஸ் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவராக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளாக இருக்கலாம். தென் வேறு என்ன பார்த்தோம், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சாலிடேட்டட் ஃபண்டு அப்படின்னா என்ன, கண்டின்ஜென்சி ஃபண்டுனா என்ன, பப்ளிக் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கன்சாலிடேட்டட் ஃபண்டு, சரிங்களா. இப்போது நம்ம இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வருமானமும் நம்மளுடைய செலவையும் நம்ம எதுலேருந்து பண்ணுவோம், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலமா, சரிங்களா. நமக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அதை பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்குவோம். நமக்கு ஒரு செலவுனா அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணிப்போம், சரிங்களா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சேஃப்டிக்காகவும் ஒரு பணம் வச்சுருப்போமா, தனியாக ஒரு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பணம் வச்சுருப்போம். ஸோ இந்தமாரி நம்ம பணத்தை வச்சுருக்க மாதிரி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்தமாரி பணத்தை பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ அவங்களுடைய வரவு செலவுலாம் அவங்க வச்சிருப்பு கணக்கு பேர் கன்சாலிடேட்டட் ஃபண்டு. அவங்க சேஃப்டிக்காக வச்சுருக்க கணக்கு பேர் கண்டின்ஜென்சி ஃபண்டு. பப்ளிக் அக்கௌண்ட்டு, நம்ம பப்ளிக்கோட மணி இருக்கிறது பப்ளிக் அக்கௌண்ட், சரிங்களா. ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது கன்சாலிடேட்டட் ஃபண்டு. அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் நம்பர் 266.1 சொல்லியிருக்காங்க, இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுடைய சீஃப் அக்கௌண்ட், ஓகே. முதன்மையான அக்கௌண்ட் வந்து இதுதான். இதில் என்னென்ன பணம் இருக்கும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானம், சென்ட்ரல் எக்ஸைஸ் டேக்ஸில் வரக்கூடிய வருமானம், இப்போ ஜிஎஸ்டி வருமானம் இதெல்லாம் அதில் போகும், தென் கஸ்டம்ஸ் டேக்ஸு, அப்புறம் சில டேக்ஸ் இல்லாத வரி இல்லாத வருமானங்கள், அப்புறம் சில லோன் மூலமாக வர வருமானம். லோன் மூலமாக வர வருமானம்னா, கவர்மெண்ட் வந்து யாருக்காச்சும் லோன் கொடுத்துருப்பாங்க, அந்த லோனில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த வருமானம்லாம் இந்த அக்கௌண்ட்டில் தான் வரும். தென் சில நான் டேக்ஸ் ரெவன்யூஸ்னால், சில கவர்மெண்ட்டுடைய சர்வீசஸ் இருக்கும், அந்த கவர்மெண்ட்டுடைய சர்வீசஸ் மூலமாக மக்கள் நம்ம வந்து அந்த சர்வீசஸ்க்கு நம்ம பே பண்ணி வாங்கிப்போம். அந்த சர்வீசஸ் கொடுக்கறது மூலமாக வரக்கூடிய வருமானம்லாம் இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூஸ். அப்புறம் இன்கம் டேக்ஸ் நமக்கு தெரியும், தென் இப்போ இந்த ஜிஎஸ்டிலாம் இருக்குது, நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்கினாலும் அதுக்காக நம்ம வரி கட்டுறோம். தென் கஸ்டம்ஸ், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கட்டக்கூடிய வரி, இது எல்லாமே கவர்மெண்ட்டுடைய வருமானம். இது எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்டில் போய் சேரும், சரிங்களா. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எல்லா எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இன்க்ளூடிங் லோன் பேமெண்ட்ஸ், கவர்மெண்ட் யாருக்கு இப்போ வேர்ல்டு பேங்க்கிட்டலாம் லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோனை திரும்ப கட்டுறதுக்கு கூட இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டில் இருக்கிற பணத்தை தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இவங்களோட எல்லா வரவு செலவையும் இதில் தான் எடுத்து பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதை வந்து எப்போ எப்படி இதை எடுக்கிறது அப்படின்னா, பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் அத்தாரிசேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பணத்தை எடுக்க முடியும், சரிங்களா. இதுலேருந்து ஒரு ரூபாய் கூட எடுக்க முடியாது, பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் எடுக்க முடியாது, ஓகே. நெக்ஸ்ட்டு கண்டின்ஜென்சி ஃபண்டு, சரிங்களா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேஃப்டிக்காக ஒரு பணம் எடுத்து வச்சுருப்போம்ல, அது மாதிரி தான் நம்ம இந்தியாவும் அவங்க ஒரு சேஃப்டிக்காக ஒரு 500 கோடி ரூபாய் எடுத்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கண்டின்ஜென்சி ஃபண்டு. இதை ஆர்டிகல் நம்பர் 267.1 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் இது வந்து ஒரு இம்ப்ரெஸ்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இம்ப்ரெஸ்ட் அக்கௌண்ட்னா தமிழில் சொல்லணும்னா முன்பணம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. இதில் ஒரு முன்பணமாக ஒரு 500 கோடியே வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இது இப்போ ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வருது, ஒரு போர் வருது, இல்லைனா ஒரு பயங்கர டிசாஸ்டர், பயங்கர பூகம்பமோ இல்லை பயங்கர வெள்ளப்பெருக்கோ மழையோ ஏதோ இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டை வந்து எடுக்க முடியாத நிலைமை இருந்திருக்கலாம், இல்லை இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டு தீந்து போயிருக்கலாம், சரிங்களா. அல்லாத எடுக்க
இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் தேவைப்படுதுன்னா இந்த கன்சாலிடேட் ஃபண்டில் கண்டிஞ்சன்சி ஃபண்டில் இருக்கக்கூடிய இந்த 500 ரூபீஸ் 500 crore rupees எடுத்துக்குவாங்க. ஓகே ஓகேங்களா, இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் யார் இதை பார்த்துருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இதை பார்த்துக்கிறாரு. அவர் சார்பாக இதை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு சைல்டு ஆர்கனைசேஷனான டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸுடைய செக்ரட்டரி இருக்கார்ல, அந்த செக்ரட்டரி தான் இதை பார்த்துக்கிறாரு, இந்த கண்டிஞ்சன்சி ஃபண்டை பார்த்துக்கிறாரு. யாருக்கு? ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இப்போது கரண்ட்டாக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய 2017 சுபாஷ் சந்திர கார்க். ஓகே, ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் வந்து ஆர்டிகல் 266.1, கண்டிஞ்சன்சி ஃபண்ட் 267.1. ஓகே, நெக்ஸ்ட்டு பப்ளிக் அக்கௌண்ட் ஆர் பப்ளிக் ஃபண்ட், இது வந்து ஆர்டிகல் நம்பர் 266.2. ஓகே, ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் 266.1, பப்ளிக் அக்கௌண்ட் 266.2, கண்டிஞ்சன்சி ஃபண்ட் 267.1. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பப்ளிக்கோட மணிலாம் இதில் இருக்கும், நம்மளுடைய பிஎஃப் சரிங்களா, ப்ரொவிடென்ட் ஃபண்ட் மணி, அப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சிறு சேமிப்பு கணக்கெலாம் வச்சுருப்போம்ல கவர்மெண்ட் கிட்ட, அந்த சிறு சேமிப்பு பணம், அப்புறம் கவர்மெண்ட்டோட பாண்டெலாம் நம்ம வாங்கியிருப்போம், அதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இந்த பப்ளிக் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து இது இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பார்லிமெண்ட் அப்ரூவல்லாம் தேவையில்லை. ஏன்னா அதேமாதிரி இந்த பணம் வந்து ஒரு பெர்மனண்ட்டான பணமும் கிடையாது. இந்த பணம் ஏன்னா இந்த பணத்தை கவர்மெண்ட் வந்து எப்படி ஒரு நாள் மக்கள்கிட்ட திரும்ப கொடுத்தாகணும், ஏன்னா இது மக்களோட பணம், அந்த பணத்தை வந்து வாங்கி இவங்க சேர்த்து வச்சுக்கிறாங்க, அதோட இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்க யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இந்த பணம் எல்லாத்தையுமே யார்த்த கொடுப்பாங்க, திரும்பவும் மக்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த பணத்தை கவர்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அவங்களுக்காக ஒரு கன்சாலிடேட் ஃபண்ட், கண்டிஞ்சன்சி ஃபண்ட், பப்ளிக் ஃபண்ட் எல்லாமே வச்சுக்கலாம் ஆன் தி சேம் லைன்ஸ் அஸ் த சென்டர். சென்டர்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதே ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸில் இவங்களும் வந்து இந்த கன்சாலிடேட் கண்டிஞ்சன்சி அண்ட் பப்ளிக் ஃபண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களுடைய வேலைகள் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தெரியும், அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு, அதை என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் 1-14 ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் இது வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ தான் 15th ஃபினான்ஸ் கமிஷனை இப்போ தான் ரீசெண்டாக செட் பண்ணி அமைச்சிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது இது வரைக்கும் அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ஸுடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.